ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10 வகுப்பு எடுத்துக்காட்டு 6.26 பார்க்கலாம். 20 மீட்டர் உயரமுள்ள கட்டிடத்தின் உச்சியில் ஒரு விளையாட்டு வீரர் அமர்ந்து கொண்டு தரையில் உள்ள ஒரு பந்தை 60 டிகிரி இறக்க கோணத்தில் காண்கிறார் எனில், அதாவது என்னென்னா ஒரு கட்டடம் இருக்குது, இந்த கட்டடத்தோட உயரம் என்னென்னா 20 மீட்டர். சரிங்களா, எழுதிக்கலாம் 20 மீட்டர். இந்த கட்டடத்தோட மேல் பகுதியில் ஒரு விளையாட்டு வீரர் நிற்கிறாராம். நின்றுக்கிட்டு தரையில் ஒரு பந்து இருக்குது. சரிங்களா, இங்கே ஒரு பந்து இருக்குது, இந்த பந்தை பார்க்குறாராம். ஓகேங்களா, இங்கே நம்மளுக்கு கொஸ்டினில் இறக்க கோணம் கொடுத்துருந்தாங்க. இறக்க கோணம்னா என்னென்னா மேலே நின்றுட்டு கீழே பார்க்குறது. இறக்க கோணம் இப்படி வந்தாலே இந்த மாதிரி ஒரு நேர்கோடு வரைஞ்சிக்கணும். சரிங்களா, இப்படி பார்க்கும்போது என்ன கோணம் உருவாகுதுன்னா 60 டிகிரி. சரிங்களா, இப்போ பாருங்கள், இது ஒரு கோடு, இது ஒரு கோடு, இந்த ரெண்டுமே இணைகோடு. இந்த இணைகோடில் இப்படி கிராஸாக ஒரு லைன் போச்சு அப்படின்னா இங்கே என்ன கோணம் உருவாகுதோ அதே கோணம் தான் இங்கேயும் உருவாகும். இங்கே 60 டிகிரினா இங்கே என்னது 60 டிகிரி, இங்கே 45 டிகிரினா இதுவும் 45 டிகிரி. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு, கட்டட அடிப்பகுதிக்கும் பந்திற்கும் இடையே உள்ள தொலைவை காண்க. அதாவது இதுதான் கட்டடம், இதோட அடிப்பகுதிக்கும் பந்துக்கும் இடையில உள்ள தொலைவு என்ன, இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இதை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். ஓகே, நேம் கொடுக்கலாமா, இது ஏ, இது பி, இது சி. ஓகே, தீர்வு எப்போ மாதிரி டேன் டீட்டா ஃபார்முலா தான். சரிங்களா, எல்லா சமுக்குமே டேன் டீட்டா ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஓகே, எழுதிக்கிறேன், டேன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம். ஓகே, டீட்டோட வேல்யூ என்னது 60 டிகிரி. அப்போ டேன் 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம், இதுதான் குறுங்கோணம். குறுங்கோணத்திற்கு எதிரில் இருக்கக்கூடிய இதுதான் என்னென்னா எதிர்பக்கம். சரிங்களா, அப்போ பியிலேருந்து சி இதோட மதிப்பு தெரியும் என்னது 20 மீட்டர். அப்போ 20 எழுதிக்கலாம், டிவைடட் பை இனிமேல் அடுத்துள்ள பக்கம், எதிர்பக்கத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய இதுதான் அடுத்துள்ள பக்கம், ஏலேருந்து பி. இதை நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஓகே, எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். டேன் 60 டிகிரியோட மதிப்பு என்னென்னா √3 இஸ் ஈக்குவல் டு 20 டிவைடட் பை எக்ஸ். இப்போ எக்ஸோட மதிப்பு தானே கண்டுபிடிக்கணும், அப்போ எக்ஸை மேலே கொண்டு போயிட்டு இந்த √3 கீழே கொண்டு வந்துடலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 20 டிவைடட் பை √3. எப்போவுமே டிவைடருக்கு கீழே ரூட் வேல்யூ இருக்கவே கூடாது. அப்போ என்ன பண்ண போறீங்கன்னா கீழே என்னது இருக்கு √3, அதால் மல்டிபிள் பண்ணுங்க, மேலேயும் அதால் மல்டிபிள் பண்ணுங்க. சரிங்களா, ஓகே. இப்போ பாருங்க, 20 √3 பெருக்குனா என்ன கிடைக்கும், 20 × √3. இனி √3 பெருக்குனா என்ன கிடைக்கும்னா 3 தான் கிடைக்கும். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 20 அப்படியே எழுதிருங்க பெருக்கல். நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் √3 மதிப்பு தந்துருந்து, அப்போ √3 பதில் அதோட மதிப்பு எழுதிக்கலாமா, 1.732 டிவைடட் பை இந்த 3. ஓகே, ஃபஸ்ட்டு பெருக்கலாம், 20 இதையும் பெருக்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு 2 பெருக்கிறேன், லாஸ்ட்டு 0 போட்டுக்கலாம். ஓகே, 2 4, 3 2 6, 7 2 14. அப்போ இங்கே 4 பாக்கி 1, 1 2 2, 2 கூட 1 கூட்டினா 3, லாஸ்ட் இந்த 0 போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், 3 நம்பர் தள்ளி இங்கே புள்ளி இருக்குது, அப்போ நம்மளும் 3 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். சரிங்களா, டிவைடட் பை 3. ஓகே, இப்போ இனிமேல் வகுக்க போகிறோம், வகுக்கலாமா, வகுக்குறேன் பாருங்கள், 3 4.64, லாஸ்ட் 0 இருக்கனால அந்த 0 வேண்டாம், இதை 3 வகுக்க போகிறோம். அப்போ 3 3 3 3 கழிச்சா 0, இனிமேல் அடுத்த நம்பரை இறக்கிக்கலாமா, 4. திரும்பவும் 3 3 4 3 கழிச்சா 1, இனி அடுத்த 6 இறக்கிக்கலாம். இப்போ 5 3 15, 16 15 கழிச்சா 1, இனி அடுத்த நம்பர் 4 இறக்கிக்கலாம். சரிங்களா, இப்போ 14 3 எத்தனை வாட்டி இருக்குன்னா 4 வாட்டி, 4 3 12, 14 12 கழிச்சா 2, இனிமேல் இறக்க எதுவுமே இல்லை, நல்லா புள்ளி வச்சுக்கிட்டு 0 இறக்கிக்கலாம். சரிங்களா, ஓகே. இப்போ 6 3 18, 20 18 கழிச்சா 2, ஆல்ரெடி நம்ம புள்ளி வச்சிருக்கனால இனி ஒரு 0 இறக்கிக்கலாம். சரிங்களா, இப்போவும் 6 3 18. இப்போ பாருங்கள், 20 18 கழிச்சா 2, திரும்பவும் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும், அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பாயிண்ட்டுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நம்பர் 5 விடைக்கும் பெரிய நம்பராக இருக்குது, அப்போ இதுக்கு முன்னாடி 1 ஆட் பண்ணணும். சரிங்களா, அப்போ 1 4 கூட்டி எழுதணும், என்ன கிடைக்கும், 5. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னதாக இருக்கும்னா 11 5 4 1 கூட்டினா 5. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இப்போ புள்ளி இங்கே இருக்குது, ஆனால் நம்மளுக்கு இங்கே 2 நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது, அப்போ நம்மளும் 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். சரிங்களா, அப்போ இந்த புள்ளி இங்கே வரும், 11 அடுத்த இந்த புள்ளி வரும். அப்போ நம்மளுக்கு வகுத்த என்ன கிடைக்குது, 11.55. நம்மளுக்கு தந்திருக்க வேலி மீட்டரில் தந்திருக்கனால இதையும் மீட்டர்னு எழுதிக்கணும். சரிங்களா, அப்போ ஆன்சர் எழுதிக்கலாமா, ஆன்சர் எழுதியிருக்கேன் பாருங்கள், தேர்ஃபோர் கட்டட அடிப்பகுதிக்கும் பந்திற்கும் இடையே உள்ள தொலைவு ஈக்குவல் டு 11.55 மீட்டர். ரொம்பவே ஈஸியான ஒரு சம்தான். சரிங்களா, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.